வணக்கம் சார். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது சார். சிதம்பரத்தில் நடக்கிறதுனா சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்குது, அதில் நடக்கிற பிரச்சனை கூட படம் எடுக்கலாம். சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் நடக்கிற ஒரு படம் சார் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த ஏஜில் இருக்க ஒருத்தர் ஹீரோவாக நடிக்க போகிற படம் அது. அதான் நான் சொன்னாலே நீங்கள் அப்படி தான் வருவீங்கன்னு தெரியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ரோல தான் சார் உட்கார வச்சுருக்கோம், அவரே போய் உட்காந்துட்டார். ஏன்பா பின் ரோல் போகணும்? சார் உத்திர தாண்டவம் படத்தோட ஹீரோ பேர் வந்து சார் படத்தோட ஹீரோ பேர் வந்து ருத்ர பிரபாகரன். படத்தில் அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணுற விஷயங்கள் தான் படத்துக்கு வந்து டைட்டிலாக வச்சுருந்தேன். முதல்ல சூரசம்ஹாரம் டைட்டில் தான் ட்ரை பண்ணேன், சூரசம்ஹாரம் டைட்டில் வந்து கிடைக்கல, அதனால் ருத்ர தாண்டவம்னு வச்சுருக்கேன். சார் நீங்கள் எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி பார்த்தாலும் சரி சார், பொதுவாக இந்து மதத்தை நான் அழிப்பேன்னு சொல்லி யாரெல்லாம் பேசியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும் சார். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேனே, எல்லாருக்குமே பொருந்தும் அது. சார் அது எதிரான செயல்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல சார், எதிரான செயல்கள் 1000 இருக்கும், அது நீங்கள் இதுக்குள்ளே இருந்தே தான் நீங்கள் வந்து அதை பேசிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் சார், இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க கொஞ்சம் எழுந்து நில்லுங்க சார். அதான் சார் நீங்கள் இப்போ அடக்குமுறைன்னு சொல்லிங்கல்ல சார், இங்கே வந்து யாரையாவது அவங்க திறமையை மீறி இந்த வேலைக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல போய் படிக்கூடாதுன்னு யாரையாவது அடக்க முடியுமா? அடக்கி வச்சுருக்காங்களா சார்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார். இங்கே இன்னைக்கு இருக்கிற இந்த 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 ஆடியோ ரான்ச்சுக்குள்ளே யாரையாவது வரக்கூடாதுன்னு யாரையாவது இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யார் அடக்கி வச்சுருக்காங்க? யார் யார் அடக்கி வச்சுருக்காங்க சார்? சார் இந்து மதம் இல்லை சார், எல்லா மதத்துலேயுமே நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது, நிறைய தப்பு இருக்குங்க சார். ஒன்று இன்னொன்று, அம்பேத்கர் ஏன் மதம் மாறினான்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் மதம் மாறினா அந்த கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேளுங்க. அவர் இந்து மதத்தில் சக்தி இல்லை, இந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி போலங்க சார். அவரை வந்து மற்ற மதங்களும் எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அவர் வேண்டாம் நான் இதில் சேர்ந்தாலும் எதனா ஒரு விஷயம் அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு புத்த மதத்தை தேர்ந்தெடுத்து போனாங்க சார். இந்து மதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி சாதி வேற்றுமாடு இதை தீண்டாமல் இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க, நசரிப்பு நிறைய மாறிட்டு வருது. அவர் மோகன் சொல்கிற மாதிரி தான் நம்ம தான் பேசி தீர்த்துக்கணுமே தவிர, நீ இந்து மதத்தை அழிச்சிட்டு இல்லை இந்த கடவுள் கிடையாது அந்த கடவுள் சாத்தான் பிசாசுன்னு சொல்லி எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது தான் மோகன் தப்புன்னு சொல்கிறாருங்க சார். வர்ணாசிரமம் இருக்குது சரின்னு சொல்லுங்க சார். யாருமே இல்லைங்க, வர்ணாசிரமம் எப்போ இருந்துச்சு சார் சொல்லுங்கள். இன்றைக்கி கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட்டும் சரி சார், கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட் பேச்சு கேட்டு நடக்கிறீங்களா, வர்ணாசிரமம் பேச்சு கேட்டு நடக்கிறீங்களா? கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுக்குறது நிப்பாட்டுறவங்களோ அன்றைக்கி நம்ம இதை பற்றி டிபேட் பண்ணலாம் சார். இல்லை இல்லை நான் பேச நீங்க சொல்லி எனக்கு எங்க அப்பா பத்தி தெரியணும்ல, என்ன சொல்றேன்னா நீங்க பிள்ளை பேசி ஈஸி ஏதாவது சொல்லுவீங்கன்றது எனக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷம். அப்படி வேற நானா சார் பார்த்துருக்கேன் சார், நாகேஷ் ஐயா வி கே ரமசாமி சார் நடிச்ச படம். இல்லை சார் டைட்டில் மட்டும்தான் அங்கேருந்து எடுத்துருக்கோம், அதுவும் அது காப்பி பண்ணி எடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. இந்த படத்துக்கு இப்போ டைட்டில் தேவைப்பட்டது, கேட்டோம் கொடுத்தாங்க அவ்வளோதான் யூஸ் பண்ணோம், அதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். அதான் சார் ஹீரோ ஹீரோ பேர் படத்தில் ருத்ரன் சார், ருத்ரன் பண்ணுற படத்தில் பண்ணுற தாண்டவம் தான் ருத்ர தாண்டவம், அவ்வளோதான். ஹீரோவோட பேர்லேருந்து டைட்டில் அவ்வளோதான் சார்.
ஹீரோக்கும் வில்லன் பேர் வாதாபி சார், ஹீரோ பேர் ருத்ரன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு வார் நடக்குது இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரு போர், ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி நடக்குது இல்லை. அதில் அதுதான் ஹீரோ பண்ணுற தாண்டவம் தான் ருத்ர தாண்டவம், அவ்வளோதான். அது படத்தில் தான் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லலாம், அதில் எதாவது தப்பாக சொல்லியிருக்கேன்னா. மியூசிக் டைரக்டர் ஜுபின் சார், நீங்கள் ஒரு கிறிஸ்துவ மதமாக இருந்து கிறிஸ்துவனாக இருந்து இந்த படத்துக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது மியூசிக் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை இல்லை சார், இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா படம் முழுசாக நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும் எந்த இடத்துலையும் வந்து டைரக்டர் வந்து கிறிஸ்தவங்களுக்கு எதிராக எதுவும் சொல்லவே இல்லை. படத்துடைய கதையை தழுவி அந்த காட்சி வரும், அந்த காட்சி அமைப்பு ஏற்ற மாதிரியான சூழல் தான் அது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது முழுசாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ ட்ரைலரில் பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் அது என்ன வேணாலும் தோணியிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை யோசிச்சிருக்கலாம். ஆனால் இது கிறிஸ்தவத்துக்கு எதிரான படமே இல்லை. படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக தான் பார்ப்பீங்க படத்தை, தப்பே இல்லை. பைபிளோட வாசகங்களோ பைபிளோட கொட்டேஷன்ஸோ இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, மியூசிக்கோவோ இல்லைன்னா வசனங்களாவோ? இல்லை இல்லை சார், இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தலை. இல்லை நான் வந்து ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் அது என்னோட ப்ரொஃபைல்காக தான் பண்ணுறேன். மக்கள் பார்க்குறாங்க ஒரு ஒரு படமாக ஒரு படம்னு பண்ணுறேன்னா அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாவோ இல்லை வந்து ஒரு மெயினாக நான் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், கிளாமர் வந்து படத்தில் பண்ண மாட்டேன். சாரி புரியலைங்க. குக் வித் கோமாளி வந்து அது ஒரு ரியாலிட்டி ஷோ, அது வந்து நம்ம ஆன் ஸ்பாட்டில் ஒரு நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு கேமாக இருக்கும், நம்ம சொல்கிற இதெல்லாம் வந்து ஒரு இதாக இருக்கும், நம்மளோட ஓன் விஷ் நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்மளை ரியாலிட்டியாக நம்ம எப்படி இருப்போமோ அதுதான் வந்து குக் வித் கோமாளியில். பட் மூவின்னு பார்க்கும்போது அவங்க என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து தம்பி ரம்யா சார் கூட காம்பினேஷன் வந்துச்சு, வரும்போது அவர் எல்லாமே ஒன் டேக் இல்லைங்களா அவங்க, அதனாலேயே நான் வந்து நம்மளும் ஒன் டேக்கில் பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இதாக பண்ணியிருக்கேன். தொடர்ந்துலாம் இல்லைங்க, இப்போ வந்து புதுசாக நீங்கள் ஆளுங்களை பார்க்குறதுனால புதுசாக ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் சொன்னேன்ல இப்போ மோகன் தப்படுத்தக்கூடாது, இந்த படத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அவர் போடுறதா என்ன சரி அவருக்கு பதில் இன்னொரு ஆள் ரெடி, இந்த சட்டைக்கும் கோட்டுக்கும் ஆள் ரெடியான்றது தான் சார் கதை. இப்போ நடிப்புக்கான்றது யாருமே பார்க்குறதில்ல பொதுவாக, ஆனால் என்னென்னா புதுசாக வரும்போது சீனியருக்கு ஏன் கொடுக்கணும்னா அதில் வாய்ப்பு வந்தால் தானே கொடுப்பாங்க. இப்போ அவர் சொன்னார் நான் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் ஹீரோ பண்ணுங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், அது மாதிரி வாய்ப்பு வரணும்ல. இப்போ வாய்ப்பு வந்தால் அவங்க கூப்பிடுவாங்க. எதுக்காக சொன்னேன்னா இது விளம்பரத்துக்காகன்னு சிலதை சொல்கிறாங்க, விச் ஐ கேனாட் அக்செப்ட். என்னால் அக்செப்ட் பண்ண, நான் பக்கத்தில் உட்கார வச்சு தான் சொல்கிறேன், ஐ கேனாட் அக்செப்ட். திறமைக்கு மரியாதை தரணும். நீங்கள் ஒருத்தவங்க என்னை பார்த்து கேட்டாங்கன்னு சொன்னேன் சார், நீங்கள் நான் ராதாரவி, ஓ நீங்கள் தான் ராதாரவியா சார் சொல்கிறாங்கல்ல, அதை பப்ளிசிட்டி பண்ணியிருந்தோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க இந்த படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்கல்ல, அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வரேன். இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் நடிக்கிற படம் ஏதோ மாதத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதாவது என்ன திட்டம் வந்துட்டோம் வாழ்த்துறோம் வாழ்த்துறோம் அது வேறு விஷயம், எங்கேயுமே பேசிக்கிட்டே இருப்பேன் நான், நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். என்னை எப்போ வந்து நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு க
காரில் போகும்போது வே ராதார வீடான்னு சொல்கிற வரைக்கும் நடிப்பேன். இப்படி சினிமாவில் நடிகிறதா சொன்னான் பாருங்கள், அன்னையோட சினிமா விட்டு போயிடுவேன் நான். ஓகே, தேங்க்யூ. ராதா ரவி சார், லாஸ்ட் ஒர்க் சொல்லுங்கள். அதான் சார், உங்கள் பார்வைக்கு எல்லாமே அப்படி தான் தெரியும். நான் தொடர்றதால நான் வந்து வட மாவட்டங்களில் உள்ள அரசியலில் வட மாவட்டங்களில் உள்ள படத்தை அந்த கதைக்களங்கள் பற்றி பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் சினிமாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். முதல் படமும் ரெண்டாவது படமும் மூணாவது படமும் அப்படி தான். அது சிதம்பரம் மட்டும் இல்லை சார், இப்போ தர்மபுரின்னு இந்த படத்தில் பேசியிருக்கேன், அதை பற்றி ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்டாங்க மீடியாவில், அதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து கடலூர் இருக்குது, இன்னும் அரியலூரில் நிறைய பிரச்சனை இருக்குது, மண் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. சேலமில் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அங்கே வந்து அவ்வளோ வரலாறு இருக்குது. செஞ்சியை வந்து யார் ஆண்டாங்கன்னு சொல்ல வேண்டிய வரலாறு இருக்குது. செங்கல்பட்டில் காந்தவராயன் சேர்ந்தவராயன் பற்றி சொல்ல வேண்டிய வரலாறு இருக்குது. ஸோ பிரச்சனைகள் மட்டுமே எடுப்பாரான் மோகன்னா அப்படி இல்லை, நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுனீங்கன்னா நான் தைரியமாக படமாக பண்ணுவேன். அதை மட்டும்தான் படமாக பண்ணுவேன்னா, அதை பற்றி மட்டும் படம் பண்ண ஆசை இல்லை எனக்கு. நான் ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு வரலாறு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாமே நீங்கள் சுற்றி என்ன நடக்குதோ அதை வந்து நான் படமாக எடுத்து பண்ணுறேன்றது தான் கண்டென்ட், வேறு எதுவும் கிடையாது. இப்போ சிதம்பரம் பற்றி எடுக்கிறப்போ எனக்கு அவங்கள பற்றி படம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி எடுத்தாலும் ஆமாம் அதை தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவேன், அதில் பயமும் கிடையாது. சார், அதாவது சார், இந்து மதத்தில் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் தாராளமாக பேசுங்கள் சார், யார் வேணாலும் பேசலாம் சார், யாருக்கும் எல்லா உரிமை இருக்குது. நான் மிரட்டல் துணியில் சொல்லாத, நீங்கள் பேசுகிறது அந்த மதத்தை அழிச்சே தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒருத்தன் படம் எடுக்க வருவான்? அது மோகன் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு உரிமை இருக்குது. நான் நேசிக்கிறேன் அந்த மதத்தை, இங்கே இருக்க பிரச்சனையை சொல்கிறீங்களா ஒத்துக்கிறேன், நான் என்னை திருத்திக்கிறேன். நீங்கள் உடனே இந்த மதத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு கார்ப்பரேட் கூட கையை கோத்துட்டு அப்படி பண்ணிங்கன்னா அது தப்பு இல்லை. அது சினிமாவாக கன்வெர்ட் பண்ணுறப்ப, அது ஒரு நல்ல கண்டென்ட்டாக கிடைக்கிறப்ப, அது மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றப்ப என்ன தப்பு படமாக பண்ணுறது இல்லை? யார் சித்தாந்தம் கரெக்டு தப்புன்றது ஒரு படம் ஓடுறப்போ தெரிஞ்சிடும் சார். இந்த படம் ஜெயிச்சதுன்னா நான் சொன்னது கரெக்டுன்னு வச்சுக்கோங்க, தோத்துதுன்னா நான் சொன்னது தப்புன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் குறிப்பிட்டு இவங்க இவங்க இவங்கன்னா யாராக இருந்தால் என்ன சார்? எல்லாருக்கும் இருக்கிற உரிமை தான் எனக்கும் இருக்குது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஒரே ரோடு தான், போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், யார் சொன்னாலும் தப்பு தான். சரி, நான் அதெல்லாம் இந்த சினிமாவில் சொல்லல சார், இல்லை ரெப்ரசன்டேட்டிவ்லாம் நான் சொல்ல வரல சார், நான் எப்போ சொன்னேன் அது மாதிரிலாம் நான் சொல்லல சார். இல்லை சார், நான் சார் சமீப காலமாக நான் பார்த்துட்ருக்க விஷயங்களில் இந்த மாதிரி நடக்குது. நீங்கள் கிறிஸ்டினா மாறினா நீங்கள் பிசி பிரிவில் தானே இருக்கணும், நீ கிறிஸ்டினா மாறினதுக்கப்புறம் நீ வந்து இந்து மதத்தில் இருக்கிற பிரிவுகளை பயன்படுத்திக்கோ, ஆனால் நீ ப்ராக்டிஸிங் கிறிஸ்டினாருன்னு சொல்கிறது தப்பு தானே, மேடையில் பேசினாங்க தானே, அதை படமாக எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ஆர்ஜின் இது எங்கே தோன்றுச்சு அப்படின்னா சார், இதுக்கு தோன்றுவித்தவரே கிடையாது சார், நான் படிச்சிருக்க வரலாறு அதுதான். ஸோ அதனால் இதுக்கு பதிலே சொல்ல முடியாது, நான் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது இதுக்கு, நான் டிரெக்டர். நீங்கள் என்ன அரசியல்வாதியாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க சார். நான் என்ன பேசியிருக்கேன்னு ட்ரெய்லர்லையும் பார்த்தீங்க, இங்கே என்ன சொல்ல வரணும்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன், நீங்கள் அதை தாண்டி அரசியல்வாதிகளில் கேட்குற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். அதான் சார், இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது சார், அதுதான் வரலாறு நான் படிச்சிருக்கேன். நான் போய் அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறேன் சார், படித்து தெரிஞ்சுக்கிறேன். சார், இடஒதுக்கீடு பற்றிலாம் மாற்ற கருத்து இல்லை சார், இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேரணும், அதை யாரை ஏமாற்றி பறிக்கக்கூடாதுன்னு கருத்து தான் இந்த படம். சரியாக தான் போயிட்டுருக்கு, அது நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அவங்க அரசியல் அதிகாரியாக இருக்கவங்கக்கிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்க, என் கிட்டே கேட்டேன் அப்படி. அதை பற்றி படம் பண்ணுறப்ப நான் அதை பற்றி பேசுகிறேன், நான் அதை பற்றி நிறைய படிக்கணும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பேசலாம் நம்ம அதை பற்றி.